பாராட்டிட்டேங்க. நான் மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்துல எங்க அப்பா இருந்தாலும் அவரே பாராட்டி இருப்பாரு. வீரத்துக்கு ஜாதி இல்லைன்னு நிரூபிச்சு காட்டிட்டீங்க. இல்ல, வீரத்துக்கு ஜாதி உண்டு, அத நான் நிரூபிச்சு காட்டுறேன். நெருப்பு வச்சு கொளுத்த கேட்டுங்க. ஊருக்கு ஒரு நியாயம், என் மகளுக்கு ஒரு நியாயம் என்கிட்ட கிடையாது. என் கண்ணி, உனக்காக நான் ஏற்பாடு செய்திருக்கிற கல்யாண மேடை, அதுல போய் படு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேதங்களே இல்லாத அந்த பேர் உலகத்துக்கு ஒன்று அனுப்புறேன், போ. அது என் பாக்கியமா நினைக்கிறேன்பா. பெத்தவர் கையாள சாகரத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கண்ணி, சாகுபட மாட்டோம், உன்னை நாங்க சாகப்பட மாட்டோம். ஐயா ஐயா, கண்ணியம்மாவ எதுவும் செய்யாதீங்கய்யா. கண்ணியம்மா எங்ககிட்ட அன்பு காட்டின ஒரே காரணத்துக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? வேண்டாம் ஐயா, அவளுக்கு பதிலா எங்களை கொண்டுடுங்கய்யா. இந்த பாவத்தை மட்டும் செய்யாதீங்கய்யா, செய்யாதீங்க ஐயா. அம்மா புழுவா துடிச்சது போதையா ஐயா, அம்மா புழுவா துடிச்சது போதையா ஐயா. அவங்களை நீங்க பெத்தவங்களா இருக்கலாம், ஆனா பரத்தவன் ஐயா, பரத்தவன் ஐயா. ஐயா, மனுஷனுக்கு மிருகத்துக்கு வித்தியாசம் இல்லாம ஆக்கிடாதீங்க ஐயா. ஐயா, அவங்களை கேட்கறதுக்கு தாய் இல்லைனாலும் உங்க வீட்டு நாய் மாதிரி நான் இருக்கிறேன் ஐயா. ஐயா, நான் கேட்கறது தப்பா எடுத்துக்காதீங்க. பாதியில வந்த பேதத்துக்காக நீங்க ஆதிவாசியா மாறிடாதீங்க ஐயா. கட்டுப்பாடு இல்லாம அலைஞ்சாலே அந்த மிருக வெறிக்காண்ட தீ வைக்க போறேன். முடியாது, எங்க உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் கண்ணியம்மா நெருங்க விட மாட்டோம். எங்க குளத்து மேல நடந்து போயிட கண்ணியம்மா நெருங்க முடியும். உங்க முடிவு மாத்திக்கங்க. ஊருக்காக நான் எடுத்த முடிவு மாத்திரதான், ஒரு காலம் நடக்காது. இந்த உலகமே இருந்தாலும் சரி, இங்க நடக்க போறதை யாராலும் தடுக்க முடியாது. இல்லைங்க, யாரும் அந்த இடத்தை விட்டு நகராதீங்க. அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. நீங்க என் மேல பாசத்தோட இருக்கிறது உண்மையா இருந்தா
இந்த அபாகியவதி மேல அன்பு காட்டுறது உண்மையா இருந்தா என் மேல ஆணையிட்டு சொல்றேன், யாரும் அந்த இடத்தை விட்டு நகராதீங்க. ஐயா இல்லைங்க. ஐயா நான் முதல் முறையா உங்ககிட்ட பேசுறேன். என்ன காதல் வச்ச பாபத்துக்கு தான கன்னியம்மாவுக்கு இந்த தண்டனை? இதோ என்ன கொண்டுடுங்க. இதுவும் போதாதுன்னா கன்னியம்மா ஒரு உயிருக்காக 100 உயிரை தர்றோம், அவளை விட்டுடுங்க. யாராங்க இவரை பிடிச்சி தானுங்க? என்னடா பாக்குற, உயர்ந்த ஜாதிக்காரனான உன்னால ஒரு தாழ்ந்த ஜாதிக்கார சிந்தின ரத்தாயுது. அந்த ஜாதி வித்தியாசம் எல்லாம் இந்த ரத்தத்துல தெரியல பத்தியா சங்கரா? எல்லாம் ஒரே ரத்தம் தானடா சங்கரா. அவன் 1000 கட்ட அனுபவிச்சுட்டாடா. அணு அணுவா அவள சித்திரவதை பண்ணது போறாது. இப்ப ஒரே அடியா தீ வச்சு கொளுத்துறதுன்னே முடிவு பண்ணிட்டியா? இதெல்லாம் வேண்டாம். நீ மூட்டுற இந்த நெருப்புனால அவளுடைய உடம்ப அழிக்கலாம், ஆனா அந்த உள்ளத்துல இருக்கிற உணர்வுகள் அழிக்க ஊழி தீயினால கூட முடியாது. உண்மையான அன்பு இருக்கிற இந்த ரெண்டு ஜீவன்களை பிரிக்க எந்த சக்தியாலையும் முடியாதா? நான் பிரிச்சு காட்டுறேன். உன்னால தாழ்லதான் எழுத முடியும், தலையில எழுத முடியாது. ஒருக்கத்தனமான இந்த பிடிவாதம் வேண்டாம். நான் சொல்றது கேள்வி, உங்க வெளித்தனத்தை மாத்திக்க மாட்டீங்களா? என்னடா சொன்னேன்? ஐயா இனிமே நான் உங்களை முதல் அழைஞ்சு கூட பார்க்க மாட்டேன். இருக்குங்க. உங்க கொள்கைக்கு மாறுபட்ட அன்னைக்கு உங்க மகங்கிற உயர்ந்த இடத்தை நான் இழந்துட்டேன். அதனாலதான் அவர் வாங்கி தந்த இந்த புடவைய கட்டிக்கிட்டு அவருக்கே உரியவளா? நீங்க சொன்னீங்க இல்ல, வேதமே இல்லாத அந்த பேருலகத்துக்கு நான் போக போறேன். கடைசியா என் தெய்வத்தை நான் வணங்கணும், அனுமதிப்பீங்களா? கண்ணி சர்வஸ்வரூபியான அந்த சக்தியே உங்க காதலுக்கு சம்மதம் கொடுத்துட்டாடா. இன்னையில இருந்து கண்ணி என் பொண்ணுடா. நான் நடத்தி வைக்கிறேன் அவன் கல்யாணத்தை, என் கையால தாலி எடுத்து கொடுக்கறேன். நீயே போய் கண்ணிய வலக்கையால பிடிச்சு இங்க அழைச்சிட்டு வாடா. கண்ணி எழுந்திரு, கண்ணி எழுந்திரு. அம்பாள் நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டா. எழுந்திரு கண்ணி. கண்ணி 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 வீரையா வீரா, நீ வச்ச தீ என்ன ஆச்சுன்னு அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. சங்கரா அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறோங்கிறதாண்டா அம்பாளுடைய விருப்பம். ஜனங்களும் தெய்வமும் அவ பக்கண்டா. இந்த விஷயத்துல உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் தெய்வத்துக்கு விரோதமானதுங்கிறத மறந்துடாது வீரையா. அண்ணல் காந்தியடிகளும் விவேகானந்தரும் எந்த ஜாதி சனியினை எதிர்த்து வாழ்க்கை பூரா போராடினாலும் அந்த ஜாதி வரி ஒழியிடும்ங்கிறது தாண்டா அம்பாளுடைய விருப்பம். உன்னை மிருகமா மாத்தி ஒரே கொலைக்களம் ஆக்கின ஜாதி வரிக்கு எதிராக அந்த ஆதிபராசக்தியே முன்னால வந்து நிற்கிறப்போ அற்ப மனுஷனான நீ என்னடா செய்ய முடியும்? இனத்தாலையும் பிறப்பாலையும் பேதம் பிரிச்சு பேசுறது சர்க்காரும் சட்டமும் மட்டுமில்ல, சாஸ்திரமும் தெய்வமும் கூட ஒத்துக்கலடா. இன்னுமா உனக்கு புரியல முத்தையா? இன்னும் என்ன தயக்கம்? உரிமையோட அழைச்சிட்டு வா. கண்ணி 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 கண்ணி
கண்ணி முன்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அந்த தீர்ப்பு ஏத்துக்கிட இன்னுமா யோசனை ஆசீர்வாதம் பண்ற. சங்கரா நீ ஜெயிச்சிட்டா. இவங்களுக்கு நான் தண்டனை கொடுத்தேன். அந்த தண்டனை இருந்து இவங்களை காப்பாத்தி அம்மா எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாடா. எல்லாரும் ஒரே குடம்ன்றத நானும் ஒத்துக்கிறேன்.